லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் என்ற அமைப்பு இந்த இதில் இது பண்ணுற நேரம் நான் உங்களோட சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். ஏன் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் என்று சொன்னால் எனது திறமையை காட்டவல்ல, நாளைக்கு நான் இறந்து போனால் எனது சொத்து சுகங்களை எனது பிள்ளைகள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் இந்த மண்ணில் 68 வருடம் நான் வாழ்ந்துவிட்டு மறையும் பொழுதோ எனது அனுபவங்கள், எனது எக்ஸ்பீரியன்ஸ் நான் எனது கபருக்கு எடுத்துக்கொண்டு போகிறதும் இல்லை, கொடுத்துட்டு போகிறதும் இல்லை. ஆகவே எனது சொத்து சுகங்களை விட சில நேரம் எனது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பொறுமதியாக இருக்கும் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டித்தான் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வந்து வந்திருக்கிறேன். இன்று இங்கு சந்திக்கும் இந்த ஃபௌசாஜியார் நீங்கள் ஒரு காலத்தில் இன்று பல கம்பெனிகளிட பல நிறுவனங்கள அதிபதியாக இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒன் வே டிக்கெட்டுக்கு கொழும்புக்கு தொழில் தேடி வந்தவர் தான் நான். இன்று எத்தனையோ படித்தவர்களும் படிக்காத எமது இளைஞர்களும் அவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை, வசதிகள் இல்லை, அவர்களை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை என்று தன்னைத்தானே குறை கூறி கொண்டிருக்கின்றார்களே தவிர அதற்கான முயற்சிகளை ஈடுபடுத்துகிறார்கள் இல்லை. ஆகவே அந்த வகையில் எனது ஆரம்ப காலம் எப்படி இருந்தது, எவ்வாறு நான் எனது குடும்ப நிலைகளை பற்றி உங்களிடம் சிறிது கலந்து பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் பிறந்தது 1947 ஆண்டு. நான் நினைக்கிறேன் என்னைப் போல துரதிருஷ்டசாலி யாருமே இருக்க மாட்டார்கள். என்னென்றால் நான் பிறக்கும் பொழுது கம்பளை நகரத்தில் ஒரு 15-20 அடி மேலே தண்ணி, இப்போவும் ஸ்டேஷனில் போயிட்டு பார்த்தா தெரியும், ஸ்டேஷனுக்கு மேலே 15 அடி தண்ணி. எங்களது வீடுகள் எல்லாம் அழிந்து விட்டது என்று எங்களது உம்மை சொல்லுவாங்க. ஆகவே ஒரு அகதி முகாமலாக பெய்து இருக்கிற நேரத்தில் தான் நான் வந்தேன். நான் பிறந்ததாக என்னை தாய் சொல்லுவோம். பிறந்து ஒரு 2-3 வருடங்களில் எனது தகப்பனார் இறந்து போனார். எனக்கு அவர் முகங்கூட எனக்கு நினைவில்லை. அந்த நேரத்தில் எனக்கு 2 சகோதரிகள், ஒரு மூத்த சகோதரி, ஒரு இளைய சகோதரி. தந்தை இறந்த பிறகு அந்த கஹட்டப்பிட்டி என்ற ஊரில் தான் வசித்து கொண்டிருந்தாங்க என் உமா எல்லாம். அங்கே பார்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி திருப்பி உடுனுவர், அதாவது என்னை உம்மம்மாட ஊருக்கு உமா எல்லாம் வந்துட்டாங்க. குடும்ப கஷ்டம் எந்த அளவுன்னு சொன்னால் என்னை ஒரு தாத்தாவை என்னை பெரியம்மா எடுத்துக்கொண்டு போயிட்டால் நான் வளர்த்துக்கிறேன், தங்கச்சியுடைய பிள்ளையை நான் வளர்க்குறேன் சார். ஊருக்கு வந்த நேரத்தில் எங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை. வீடு வீடாக வேலை செஞ்சுத்தான் என் உம்மா என்னை வளர்த்தான். எனது ஒரு தங்கச்சி ஒன்று இருந்துச்சு. என்ன நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் பிலாக்கா புலசிக்கா ஃப்ரீயாக கிடைக்கும் தானே, கொஸ் புலசுன்னு சொல்லுவாங்க, அதுதான் எங்களோட சாப்பாடாக இருந்துச்சு. ஆனால் என்னால் அதை டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு, என் தங்கச்சிக்கு அது ஒத்து வரலை. அவ பசியில் மௌத்தா போனான். ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சியே உங்களுக்கு சொல்கிறேன்னா, அல்லாஹ் ஒரு காலத்தில் என்ன வறுமையை தந்து சோதித்தான், இப்போ அதே அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்து சோதிக்கிறான். அன்றைக்கு இருந்த நிலைமை அப்படி, இன்றைக்கு இருக்கிற நிலைமை இப்படி. என் உமா வேலை செய்கிறதால, வீடுகளில் வேலை செய்கிறதால சில நேரங்களில் முன் கதவால் எனக்கு போகக்கூட இல்லாது போகிறேன்னா, உமா வேலைக்காரியை சுற்றி பின் கதவால் தான் வீடுகளுக்கு போகணும். ஆகவே அந்த நாளில் இந்த வைராக்கியம், அதாவது பட்ட ஏச்சுக்கள், மனசில் அந்த ஏற்பட்ட காயங்கள் இருக்குது,
அந்த காயங்கள் தான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எனக்கு காரணமாக இருந்துச்சு. ஆகவே நான் இங்கே உள்ள ஒவ்வொரு சகோதரர்கிட்டையும் சொல்கிறேன், நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால், வறுமையில் இருந்தால், அது அல்லாஹ் தந்த உங்களுக்கு ஒரு வரமாக நினைங்க, அது ஒரு சாபமாக நினைக்காதீங்க. அன்றைக்கு அந்த நிலைமையில் இருந்த காரணத்தால் தான் எனது மனதில் ஒரு பூகம்பம் மாதிரி, ஒரு வைராக்கியம் மாதிரி எனது உள்ளம் இருந்துச்சு. என்னண்டா, இந்த சமூகத்தில் நானும் வாழ்ந்து காட்டணும், நானும் என் தாயை வாழ வைக்கணும். இந்த மாதிரி தலை குனிஞ்ச நிலையில் நாங்கள் எதிர்காலத்தில் இருக்கப்படாது, தலை நிமிர்ந்து வாழணும். என் லைஃப்பில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. நான் சின்ன நாளில், சரி இந்த சைத்தான்னு சொல்லுவாங்க, சரி இந்த அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆள், எனது தாய் ஒரு நாள் என்ன நல்லா அடித்தா, அடி எனக்கு அது கணக்கும் இல்லை. ஆனால் அவள் என்ன அடிச்சுட்டு அவன் அழுதான், நான் உனக்காக வேண்டித்தானே வாழ்கிறேன், நீ இப்படி ஈக்குறியேன்ற அந்த ஒரு அவட அந்த கண்ணீர் என்ன மற்ற பக்கம் திருத்துருச்சு. அந்த அடி எனக்கு நோவே இல்லை, அவள் அழுது சொன்ன வார்த்தை இருக்குதே, நான் வாழ்கிறது உனக்காக வேண்டி, நீயே இப்படி நடந்து கொண்டா நான் என்னத்துக்கு வாழணும். அந்த ஒரு வார்த்தை தான் என்ன இந்த லைஃப்பில் அந்த மற்ற பக்கத்துக்கு சேஞ்ச் பண்ணினேன்டா சின்னத்தில், அதுதான் என்ன சேஞ்ச் பண்ணிச்சு. அந்த நாளில் ஸ்கூலுக்கு போகிறேன்டா, இதுக்கு போகிறேன்டா ஒன்றுமே இல்லை. என் தொழில் வந்த ஆரம்பத்தில் மரம் ஏறுறது தான் தொழில். ஏன்னு சொன்னால், நாங்கள் இந்த ஊரில் கராம்பு, சாதிக்காய், கோபி இதுகள் எல்லாம் அங்கே அந்த ஏரியாவில் வளரும். இதுகள் எல்லாம் காலையில் ஸ்கூலுக்கு போனால் அந்திக்கு வந்து இதெல்லாம் மரமேறி இதெல்லாம் இது பண்ணி அதால் தான் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும். ஆகவே 5 வயசுலேருந்தே நான் என்ன தூக்கி கொண்டு சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளானேன். இதால் என்ன நடந்துச்சுன்றா, சின்ன நாள்லே ஐ நோ ஹவு டு சேஃப் கார்ட் மை செல்ஃப், நான் என்ன எப்படி என்ன காப்பாற்றி கொள்ளேன்ற இது சின்னத்திலிருந்தே அந்த மனநிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. காலப்போக்கில் நான் மட்டுமில்லை, நான் என் தாயையும் காப்பாற்றணும்ன்ற ஒரு நிலைமை. இது எப்போ ஸ்கூலுக்கு போய்த்து கொண்டு இருக்கிற நேரம், ஸ்கூலுக்கு போயிட்டு வாடுறது, அந்தியில் வேலை செய்கிறது, இருக்கிறது, வீடு இல்லை, எங்கெங்கே சரி இருக்கிற சும்மா வீடுகள் இருந்தால் இருப்போம், அவங்க போக சொன்னால் இன்னொரு வீட்டுக்கு போவோம், இந்த நிலைமையில் நாடோடின்னு சொல்லுவாங்களே அந்த நிலைமையில் தான் ஆரம்ப காலம் எங்கள்கிட்ட இது அமைஞ்சிருச்சு. எப்படியோ ஸ்கூல் வாழ்க்கையில் ஓஎல் வரைக்கும் படித்தேன், ஓஎல் ஃபெயில். அதுக்கு பிறகு தொழில் வேணும், கொழும்புக்கு ஒன்வே டிக்கெட்டில் தொழில் தேடி வந்தவன் தான் நான். கொழும்புக்கு வந்தால் எங்களை வரவேற்கிறதுக்கு, எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு, எங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கு கொழும்புல ஒருத்தருமே இருக்க இல்லை. ஆகவே அந்த நாளில் எல்லா அனுபவங்களையும் நான் பெற்றிருக்கிறேன். எல்லா ஹோட்டல்ஸுகளில் வேலை செஞ்சுருக்கிறேன், கிச்சனில் வேலை செஞ்சுருக்கிறேன், வெயிட்டராக வேலை செஞ்சுருக்கிறேன், பிகாங்கோப்பை கழுவிக்கிறேன், எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன், சில்லற கடைகளில் இந்திக்கிறேன், போதாதுக்கு பேமெண்ட்டில் கூட வியாபாரம் பண்ணிக்கிறேன். தட்டு தட்டுன்னு சொல்லுவாங்களே, தட்டு போட்டு தந்தால் வியாபாரம் பண்ணுறேன். இந்த நாளில் நான் படித்தது ஒன்று என்னன்னு சொன்னால், ஒரு வியாபாரத்தை பற்றி படித்த ஒன்று என்னடா, யார் வந்தாலும் அவருக்கு தேவையானத்தை, அவரை உள்ளத்தை வேண்டி அவருக்கு அந்த சாமானை விற்கிறதுக்கு படிச்சுக்கணும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த கைத்தட்டல் பிடிக்காது, எனக்கு வேண்டிய கைத்தட்டல் இதுதான். என்ன இது, ஓல்ட் மாடல், நான் சொல்கிற மாதிரி கையை தட்டணும், சரியா?
ஒன்ஸ் மோ. இதை ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த கைத்தட்டல் என்றாலும் வி மஸ்ட் சேஞ்ச், நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளணும். எதை செஞ்சாலும் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கணும், ஒரு அழகு ஒன்று இருக்கணும், ஒரு 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 ஃபேஷனாக இருக்கணும். அதை சுற்றி உங்களோட